இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா இன்று 9:30 மணிக்கு வெளியாக உள்ளது. ரிசல்ட் வெளியான பிறகு அதை செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிஇ டிஎன் என்ஐசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே dg.tn.nic.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா, March 2023 +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் Monday 8:00 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 9:30 மணிக்கு வெளியேகணும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. 3 லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்க்கான லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லிங்க்காக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். tnresults.nic.in லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். டேட் ஆஃப் பர்த் வந்து டேத் மந்த் இயர் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸில் டேட்டு உங்களுக்கு மார்க் ஷோ ஆகும். இதிலே சப்ஜெக்ட் நேம் இருக்கும், இன்டர்னல் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க, தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்களான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸாக மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தட் பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா செகண்டாக ஒரு லிங்க் இருக்கும், tg1.tn.nic.in இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுலேயும் போய்ட்டு HSC+2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதிலேயுமே என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து ஷோ ஆகும். இந்த மெத்தடும் ஒர்க் ஆகலைனா தேர்டாக இருக்கும் ஒரு லிங்க் tg2.tn.nic.in இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஷோ ஆகும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் எல்லாமே ஷோ ஆகும். இந்த 3 மெத்தடும் பொறுத்தளவுக்கு வெப்சைட் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்கான மெத்தட். வெப்சைட்லாம் ஒர்க் ஆகலைன்னா அந்த வெப்சைட்டில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் பே ஆண்ட்ராய்டு ஆப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டு TNHSC ரிசல்ட்னு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது ஜஸ்ட் ஒரு 6 MB தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா viewer HSC+2 ரிசல்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதெல்லாம் என்டர் பண்ணி கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி +2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்.